அவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. எகிப்தினின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன. வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. படைகளின் கடவுளே மீண்டுவாரும் விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்ந்த மகவை காத்தருளும். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முகவொளியை காட்டியருளும். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே.